ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே கூடி அவரை துதிக்க, பாட, அவரை உயர்த்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். நம்ம எல்லாம் இணைந்து தேவனுடைய தேவனை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா மக்களுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குங்கப்பா, ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஹாலெலூயா! எல்லார கைகளை உயர்த்தி கேட்போமா? ஹாலெலூயா! அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புதமான ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்குங்க அப்பா. மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள், இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா தேசங்களிலும், எங்களுடைய நாட்டிலும் ஆண்டவரே, எல்லா பட்டணங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா வீடுகளிலும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதனால வந்த பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மக்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர், எங்கள் ஜெபங்களை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லா மருந்தும் நீர்தானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீர்தானையா. எல்லா மருந்தும் நீர்தானையா, குணமாக்கும் தெய்வம் நீதானையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். என்னை குணமாக்கும் என் பரிகாரியே, என்னை குணமாக்கும் என் இரட்சகரே. என்னை குணமாக்கும் என் பரிகாரியே, குணமாக்கும் இதன் இரட்சகரே. மரண படுக்கைகள் மாறினதே, அழுக்கடிக்கும் ஆவிகள் ஓடினதே. மரண படுக்கைகள் மாறினதே, அழுக்கடிக்கும் ஆவிகள் ஓடினதே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓடிடுமே, வியாதி நீங்கிடுமே, விடுதலை விடுதலையே. பெய்களோடிடுமே, பயங்கள் நீங்கிடுமே, ஆஹா, விடுதலை விடுதலையே. நீ குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த இரட்சகரே. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த இரட்சகரே. அமேன், ஹாலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறது. அமேன். அது மாத்திரமல்ல, இப்போ ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்மீன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களுக்குள் கடந்து வரட்டும். நீர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆமேன். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி உங்களில்
வாசமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டிருக்கிற, தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியானவர் உங்கள் மேல். ஆமீன். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய ஆவியானவராலே என்னென்ன ஆச்சரியமான அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவரை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். எப்தாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை, கிதியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை, இன்னும் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியின் கிரியை, அது மாத்திரமல்ல தொடர்ந்து 2 நாட்களாக பேதுருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியை குறித்து நம்ம தியானித்தது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவரால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள, நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய ஆவியினாலே அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமேன். இன்றைய தினத்திலே நான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்த ஒரு தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். ஆமேன். நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். நம்மதா ஆண்டவருடைய dwelling place. ஆமேன். அவர் சஞ்சரிக்கிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். ஆமேன். ஆவியானவருக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் தான் அவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். எங்கேயோ கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து விட வேண்டாம். இதை அப்போஸ்தலர் 7:48 பார்க்கிறோம். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். இதனால் நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது, ஆலயங்களில் ஆவியானவர் வாசமாக இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் கூடி வருகிறோமோ அங்கே ஆவியானவர் இறங்கி வருகிறார். நம்ம எங்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் போய் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுது அங்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை விட உங்களுக்குள் வாசமாக இருப்பதை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் அவர் இறங்குவதற்கு, தங்குவதற்கு ஒரு நல்ல இடமாகத்தான் நம்முடைய இருதயத்தை, நம்மையே அவர் ஒரு ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வரும் பொழுது, ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணும் பொழுது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நம்ம எங்கேயோ இருக்கிற மனிதர்கள், எந்தெந்த இடத்திலோ, பட்டணங்களிலோ, தேசங்களிலோ, எந்தெந்த தெருக்களிலோ, எந்தெந்த வீடுகளிலோ, எங்கேயோ மூளை முடுக்கில் இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உங்கள் வாழ்க்கையில் உலாவி உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாரே, இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போ தேவன் தங்கும் ஆலயம் அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? அதாவது ஆலயம் என்று சொல்லும் பொழுது கட்டடத்தை இன்றைக்கு நான் பேசலை, உங்களை குறித்து, என்னை குறித்து நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும், அவர் நம்மளுக்குள்ளே உலாவி வருவதற்கு, அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்று தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வசனத்தின் அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3:17 நம்ம வாசிப்போம், வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குள் உலாவி வரும்படி, உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர்
உங்கள் பாளையத்துக்குள்ளே உலாவி வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் அசூசியான காரியங்களை கண்டு விலகி போய்விடாதபடிக்கு உங்களுடைய பாளையம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். அந்த நாட்களில் ஆண்டவர் உலாவி வந்தார், பாளையத்துக்குள்ளே உலாவி வந்தார். ஒரு கட்டம் வந்த பொழுது ஆவியானவர் அந்த ஒரு வீட்டை, ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டினார். அந்த ஆலயத்துக்குள்ளே உலாவி வந்தார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அவர் சொல்லிட்டார், நீங்க தான் என்னுடைய ஆலயம், ஆகவே உங்களுக்குள் நான் உலாவி வர வேண்டுமானால் இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலயமாக இருக்கிறபடியினால இன்னைக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுக்குள்ள தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஒரு வசனத்தை வாசிப்போமா. சங்கீதம் 93 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 93 சங்கீதம் 5 வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற ஆலயத்தின் அலங்காரம் என்ன தெரியுமா? அது பரிசுத்தம். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களை, அதெல்லாம் நிழலாட்டமாக இருக்கிற ஆலயம், அந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தப்படுத்துகிறோம், கிளீன் பண்ணுகிறோம், வெள்ளை அடிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை. ஏனென்றால் ஆண்டவர் உலாவி வர வேண்டும் என்பதற்காக. அப்போ அப்படிப்பட்ட ஆலயத்தையே அதிகமாக பரிசுத்தப்படுத்தும் பொழுது இந்த இருதயமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அதிக முக்கியமான காரியமாக இருக்கிறது இல்லையா? அப்போ பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கணும். நீங்களும் நானும் ஆலயமாய் இருக்கிறபடியினால நம்முடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்தமாய் இருந்தால்தான் அவர் இறங்கி வர முடியும், அவர் தங்கி இருக்க முடியும், அவர் நமக்குள்ளே உலாவி வர முடியும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவர் உலாவி வர முடியாது. அவரை ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பரிசுத்தம் இல்லாத உதடுகளினால, பரிசுத்தம் இல்லாத இருதயத்தினால, பரிசுத்தம் இல்லாத நினைவுகளோடு கூட அவரை நாம் எப்படி துதிக்க முடியும்? அவரை எப்படி ஆராதிக்க முடியும்? அவர் எப்படி நமக்குள்ளே உலாவி வருவார்? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே, எங்களுடைய ஆலயமாகிய எங்கள் இருதயத்தை, எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஆமே. ஹாலேலூயா. 1 பேதுரு 1:15-16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா. 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறார். அவர் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு நம் ஆண்டவரை நோக்கி, அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய இரத்தம். ஆமேன். அவருடைய இரத்தம் நம்மை எல்லா சுத்தங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பரிசுத்தத்தை ஆண்டவர் ஆலயத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன். இதே நேரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 21 திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 21:12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. ஆமேன். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அங்கே பிரவேசித்த பொழுது அங்கு ஆண்டவர் பார்க்கிற காரியம், அங்கு பரிசுத்தம் இல்லை. ஆமேன். பரிசுத்தம் இல்லை என்ற உடனே ஆண்டவர் எல்லாரையும் வெளியே துரத்தி, எல்லா காசுக்காரருடைய பல வகைகளை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு, இது ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறதே. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது 13 வசனத்தில், என்னுடைய வீடு ஜப வீடு என்று
சொல்லப்படும், ஆனால் நீங்களோ கள்ளர் குகையாக்கி விட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே காணப்படுகிற அசூசியான காரியங்களை கண்டு அவர் உங்களை விட்டு வெளியே போய்விடாத படிக்கு இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும், ஆவியானவரே நீர் எங்களுக்குள் தங்கி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துங்கப்பா என்று கேட்கும் பொழுது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆலயமாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆமேன். ரெண்டு நாளாகமும் 6:7 சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டின பொழுது அந்த ஆலயத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி நிறைய பலிகளை செலுத்தினதை நம்ம பார்க்கிறோம். நிறைய சர்வாங்க தகன பலிகள், நிறைய தகன பலிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலியாக செலுத்தினதை நம்ம பார்க்கிறோம். காரணம், அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார், அதை ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாக பிரதிஷ்டை பண்ணினார், அதற்காக அந்த பலிகளை செலுத்தினார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தை, நம்முடைய ஆலயத்தை, தேவன் தங்கும் ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை பிரதிஷ்டைப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசுவின் இரத்தம் ஒன்றே போதும். அவரே நமக்காக பலியாயினபடியினால ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே, நீங்க விரும்புகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று கேட்க போகிறோம். அந்த மத்தையில் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தின பின்பு நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 21 மத்தேயு 14 நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தின பொழுது அப்பொழுது குருடர் சப்பாணிகள் எல்லாரும் வந்தார்கள், ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுது பரிசுத்தம் உண்டாகிறதோ அப்பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி இருப்பது மாத்திரமல்ல, அங்கிருக்கிற அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், பலவித பிரச்சனைகளினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே, எங்களுடைய இருதயத்துக்குள்ளே தங்கி இருக்க தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நீங்க அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்டாக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும்படி செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்க போற ஒரு வசனம் சங்கீதம், 100:4 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 100:4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். 1-2 சேர்த்து வாசிப்போமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சமூகத்தில் நின்று வாருங்கள், அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமேன். மகிழ்ச்சியோட, கம்பீர சத்தத்தோட, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள், மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று 4 பார்த்துக்கிறோம். அவருடைய நாமத்தை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய மற்றொரு காரியம் துதியின் சத்தம், கீத சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், ஆண்டவரை வொஷிப் பண்ணுகிற அந்த ஆராதனையின் சத்தம்.
ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் நடுவிலே இறங்கி வருகிற தேவன். எப்பொழுதெல்லாம் நாம் துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயில துதியின் சத்தம் வரணும். உங்களுடைய இருதயத்தில் இருந்து கர்த்தரை துதிக்கிற துதி எழும்பணும். ஏனென்றால் இது நம்முடைய ஆலயம் அல்லவா, நாம் அவருடைய ஆலயம் அல்லவா. நமக்குள் இருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற சத்தம் உண்டாகும் பொழுது ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். ஆமே, ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆலயமா இருக்கிறபடியினால எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்குள் இறங்கி வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். ஆமே, உங்களுக்குள்ளே அவர் ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஒரு பாடலின் ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா நம்ம பாடலான்னு நினைக்கிறேன். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமை துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. அருமையான பாடல் இல்லையா? நம்ம எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அவருக்கு சிங்காசனம் வைக்கிறோம். அந்த சிங்காசனத்திலே அவர் உட்காருகிறார். ஆவியானவர் இறங்கி வருகிறார், நம்முடைய ஆலயத்துக்குள்ளே இறங்கி வருகிறார். எல்லாரும் அவரை துதிப்போம். கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோமே உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே கரங்களை உயர்த்தி மத்தியும் எங்களோடும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியும் எங்களோடும் வாசம் செய்யும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவன். ஆமென். வாசம் செய்தார் அப்படியே தேவ பிரசன்னத்தில் அவரை துதியுங்க. என் உள்ளத்துக்குள்ள வசிங்கப்பான்னு சொல்லுங்க. வாசம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி நீங்கள் துதிக்கும் பொழுதே
ஒரு தேவ பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும் கைகளை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க? இந்த நிமிஷத்துல தேவ மகிமை இறங்கி வந்தது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்குள்ள இறங்கி வருகிறார். அப்ப ஆண்டவர் நிரந்தரமா நம்முடைய இருதயத்துல தங்கணும்னா எப்பவுமே துதியின் சத்தம் இருக்கணும், எப்பவுமே ஸ்தோத்திர சத்தம் இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். ஒருவேளை நம்ம சந்தோஷமான நேரத்தில் அவரை துதிப்போம், கஷ்டமான நேரத்தில் அவரை முறுமுறுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நீங்கள் எங்கள் நடுவில் எப்பொழுதும் உலாவி வரும்படி, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கும்படி எப்பொழுதும் நாங்கள் உமை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான், ஒரு துதியின் சத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பாருங்க, மத்தேயு 21 வேதத்தை திருப்பி கொள்ளுங்களேன். மூன்று காரியம் நான் உங்களுக்கு அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வர்றேன். ஒன்று, நம்முடைய ஆலயம், நாமே அவருடைய ஆலயம், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, மத்தேயு 21 ஆண்டவர் அந்த போன ஆலயத்தில், ஆண்டவர் விசிட் பண்ண அந்த ஆலயத்தில் என்னென்ன இல்லாமல் இருந்தது, அதை எப்படி கர்த்தர் மாற்றி அமைத்தார். மூன்றாவது உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன், 2 ஆகமும் 6:7 சாலமோன் கட்டின தேவாலயம். ஸோ மூன்று ஆலயத்தையும் நீங்கள் அழகாக உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொள்ளுங்க. சாலமோன் கட்டின தேவாலயம், நாமே அந்த ஆலயம், எருசலேமின் ஆலயம் புதிய ஏற்பாட்டில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிங்க சரியா? ஏனென்றால் ஆவியானவர் நம்மத்திலே உலாவி வர விரும்புகிறார், நமக்குள் உலாவி வர விரும்புகிறார், நம்மையே ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே இந்த நல்ல ஒரு பாக்கியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தேவ செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மத்தேயு 21:15-16 நம்ம வாசிக்க கேட்போமா? 15:16 மத்தேயு 21:15-16 அவர் செய்த அதிசயங்களையும், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினால் பாலகருடைய வாயிலும் துதியை உண்டாக்கும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பட்டணத்துக்கு வெளியேருந்து வந்த பிள்ளைகள், ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அவரை துதிக்கிறார்கள், அவரை ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் எருசலேம் ஆலயத்துக்குள்ள இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் கேட்கிறாங்க, அவர்களுக்கு கோபமடைந்துங்கிற வேர்டு அதில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர்கள் கோபமடைந்து, பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கோபமடைந்து, இவர்கள் துதிக்கிற துதியை கேட்கிறீரோ என்று கேட்கிறோம். அப்போ ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? துதி இல்லை, துதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை, துதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் அதனால தான் கேட்குறாங்க, கோபம் வருது அவங்களுக்கு. சில சமயங்களில் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது சிலருக்கு கோபம் வரும் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்னு துதிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையுமே செய்யலையே, ஏன் துதிக்கிறீங்க என்று குடும்பத்திலே, வீட்டில் கூட சில சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம், சில ஆலயங்களில் கூட சொல்வதை பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? துதி. அவர் சொல்லுகிறார், குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினேன், பெலன் உண்டு பண்ணினேன் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ துதியின் சத்தம் இந்த ஆலயத்தில் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், துதிக்கணும் என்கிறதை அவர் வலியுறுத்துகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம 2 ஆகமும் 7 நீங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். 2 ஆகமும் 6:13 நம்ம வாசிக்க கேட்போமா? 42 வாசிப்போம். 2 ஆகமும் 6:42 தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். சாரி, 2 ஆகமும் 5:13 வாசிப்போமா? 5:13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில்
பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஆமென். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசித்துருவோமே. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமற் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் கீத வாக்கியங்களை துனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமேன். ஹாலேலூயா. இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆண்டவரை துதித்த பொழுது அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை ஒருமிக்க ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தின பொழுது அந்த ஆலயத்தில் மகிமை இறங்கி வந்தது. ஆமேன். ஹாலேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லியிருக்கிறாரே, உங்களுக்குள்ளே இருந்து துதியின் சத்தம் வருகிறதா? அவரை துதிக்கிற பாட்டு, ஸ்தோத்திர பாட்டு வருகிறதா? பழைய ஏற்பாட்டில் நிறைய டைம் பாருங்க சொல்லப்பட்ட அந்த கர்த்தரை துதிக்கிற துதி என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி துதிக்க 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 உங்களுடைய ஆலயமாகிய இந்த இருதயத்துக்குள்ளே தேவ மகிமை இறங்கி வரும். தேவனுடைய மகிமை இறங்கி வரும். அவர் நமக்குள்ளே உலாவி வாசம் பண்ணுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை துதிக்க மறக்காதீங்க. அநேக நேரங்கள் நடக்கும்போது, வரும்போது, போகும் பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இறங்கி வரும். அந்த மகிமையை மற்றவர்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் ஆவியானவர் தங்கி உலாவி வர வேண்டுமானால் நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது தேவன் நமக்குள் தங்கி வருவார், தங்கி இருப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம மேல ஒரு மகிமையை கடந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிராக்டிக்கலா நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 56:7 நாம் வாசிப்போம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லிட்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஆமேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி ஜபிக்கிற ஜபம் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு ஜப ஆவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் உலாவி அவர் வாசம் பண்ண வேண்டுமானால், நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும். ஆமேன். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளிருந்து துதியின் சத்தம் மாத்திரமல்ல, ஜெபத்தின் சத்தமும் கேட்கப்படணும். விண்ணப்பத்தின் சத்தம் கேட்கப்படணும். மன்றாட்டின் சத்தம் கேட்கப்படணும். தேசத்துக்காக கதறி அழுகிற அந்த ஜெபத்தின் சத்தம் கேட்கப்படணும். ஆமேன். கர்த்தரை எதிர்பார்க்கிற, ஏனென்றால் ஜப வீடு என்றாலே அது ஜப வீடு தான். ஆமேன். கர்த்தருடைய ஆலயம் என்றாலே அது ஜப வீடா இருக்கணும். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமா இருக்க வேண்டுமானால், நம் உள்ளத்துக்குள்ள இருந்து ஜபத்தின் சத்தம் உண்டாக வேண்டும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேதான் மத்தேயு 21:1 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று வேதனையோடு கூறுகிறார். ஜப சத்தமே இல்லையே. அந்த 21:1 எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வருகிறேன், உள்ள ஜப சத்தமே இல்லையே.
ஜப சத்தமே இல்லையே. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாரே. ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி வர விரும்புகிறாரே. அவர் எதிர்பார்க்கிற சத்தம் என்ன? ஜப சத்தத்தை எதிர்பார்க்கிறாரே. ஜபத்தின் சத்தம், ஜபத்தின் சத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறாரே. நீங்க ஜபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? காலையில ஜபிக்கிறீங்களா? தனித்து ஜபிக்கிறீங்களா? குடும்பமா ஜபிக்கிறீங்களா? கூடி ஜபிக்கிறீங்களா? தேசத்துக்காக மன்றாடி ஜபிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு சத்தம் வருகிறது? நீதிமானின் கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த துதியின் சத்தம் அல்லது ஜபத்தின் சத்தம் உங்களுடைய வீடுகளிலே கேட்கிறதா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து கேட்கப்படுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம். நமக்குள் ஆவியானவர் உலாவி வர விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணினால் எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய சத்ருவின் கிரியைகளையும் அழிக்க முடியும். நமக்குள்ளே ஆவியானவர் உலாவி வந்தால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று பேதுருவிடத்தில் சொன்னாரே. எப்தா எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். அம்மோனியர் அவருக்கு விரோதமாக வந்த பொழுது எதிர்த்து நின்றாரே, சத்துருக்களை எதிர்த்து நின்றாரே. காரணம் என்ன? அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் தானே. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஆவியானவர் இறங்கி வந்தால், ஆவியானவர் உங்களுக்குள் உலாவி வந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட பலவான்களாய் மாற முடியுமே. நீங்கள் சத்ருவை எதிர்க்க முடியுமே. சத்ருவின் கிரியைகளை அழிக்க முடியுமே. அதனால தானே ஆவியானவர் உங்களுக்குள் உலாவி வர விரும்புகிறார். அப்படியானால், அவர் உலாவி வர வேண்டுமானால் நம்முடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து ஜப சத்தம் கேட்கப்படணும், ஜெபிக்கிற சத்தம் கேட்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அதிகமாக ஜெபிப்பாண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிப்பாண்டவரே, கண்ணீரோடு ஜெபிப்பாண்டவரே, குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிப்பேன், எல்லா தேசங்களுக்காகவும் நான் ஜெபிப்பாண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒன்று ரெண்டு நாளாகமும் திரும்ப நம்ம ரெண்டு நாளாகமத்துக்கு நேராக வரலாமா? ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? ரெண்டு நாளாகமும் ஏழு முதலாம் வசனம். சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி அந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது, எல்லா பலிகளை பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 21 அதிகாரத்தில் ஜப சத்தமே இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்க்குறோம் சாலமோன் ஜபம் பண்ணுகிற 6 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட ஒரு லாங் ப்ரேயர். ஆமேன், சாலமோனுடைய ஜபம் அவ்வளோ அழகாய், கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் இவ்வளோ பெரிய ராஜா இல்லையா? அவரே முழங்கால் படியிட்டு ரெண்டு கைகளையும் விரித்து அவர் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார். மக்களுடைய பாவங்களை மன்னிங்க, கொள்ளை நோயை மாற்றுங்க, சத்ருவின் கையிலிருந்து ஜனங்களை தனக்காக ஜெபம் பண்ண மாதிரியே இல்லை, எல்லா மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினதை பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அந்த ஆலயத்தில் தேவனுடைய அக்னி இறங்கி வந்தது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஆமேன், அக்னி இறங்கி வந்ததற்கு காரணம் எல்லா பலிகளையும் பட்சித்தது. ஆமேன், இதில் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, பலி என்று சொல்லும் பொழுது ஜப தூபத்தை குறிக்கிறது, ஜபத்தை ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தம். இன்னொன்று, தேவையில்லாத காரியங்கள், அந்த பலி போனதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலியாக அந்த சுகந்த தூபமாக போனதுக்கப்புறம் இங்கு கீழே இருக்கிற மற்ற காரியங்கள், கொழுப்பு மற்ற காரியங்களை எல்லாம் இந்த அக்னி பட்சித்து போட்டுவிடும். அதே மாதிரி நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற தேவையில்லாத ஸ்வாபங்களை பட்சித்து விடும். ஆமேன், நம்ம ஜெபிக்க 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 தேவனுடைய அக்னி இறங்கி வரும், நமக்கு அற்புதங்களையும் செய்யும். அந்த அக்னி அதே வேளையில் நம்மை சுத்திகரிக்கும், நம்முடைய தேவையில்லாத ஸ்வாபங்களை பட்சித்து போடும். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி அந்த கர்மேல் மலையின் இடத்துல நின்று கர்த்தாவே என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த ஜபம் பண்ணின இடத்துல அக்னி இறங்கி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்லும்படி ஒரு மகிமை வெளிப்பட்டது.
எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ, இந்த ஆலயத்தில் இருந்து எப்பொழுதெல்லாம் ஜெபத்தின் சத்தம் வெளியே வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒன்று அக்னி இறங்கி வரும், ரெண்டாவது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அக்னி இறங்கி வந்து பட்சித்து போட்டு அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை தொழுது கொள்வார்கள், மகிமைப்படுத்துவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு இருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவி வர வேண்டுமானால், உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வர வேண்டுமானால், ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஜெபிங்க அப்பா, ஒரு ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்கும்போது, உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆண்டவருடைய துதியின் சத்தம், கீத சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், கர்த்தருடைய அக்னி இறங்கி வரும். கர்த்தர் அற்புதங்களை நிச்சயமாகவே செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளே உலாவி வரும்படி எங்களை கம்ப்ளீட்டாக, டோட்டலாக எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரினுடைய ஆலயமாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரை துதியின் சத்தம் எப்பொழுதும் வரணுமப்பா என்று கேட்க போகிறோம். இன்னும் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள் உலாவி வரும்படி எங்களுடைய இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் ஜப சத்தம் கேட்கணும் ஆண்டவரே, கேட்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வரணும், ஆவியானவர் இறங்கி வரணும், ஆவியானவரால் நிரப்பப்படணும். எங்களுடைய இருதயமாகி ஆலயம் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் அப்பா. அதற்கு எங்களை ஒரு விசை ஆலயமாய் மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, துதியின் சத்தத்தினால நிரப்புங்க, ஜப ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்னீங்களே, நாங்கள் உம்முடைய ஆலயமாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பான்னு சொல்லுவோமா? எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசையும் நிரத்தத்தினால கழுவுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா, எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பான்னு சொல்லுவோமா? ஒரு விசை கழுவுங்கப்பான்னு சொல்லுவோமா? உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. உம்முடைய ஆலயமாய் மாறும்படி நீர் ஆண்டவரே அசூசியான காரியங்களை கண்டு எங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் அப்பா, எங்களை கழுவும் அப்பா, எங்களை சுத்திகரியும் அப்பா, எங்களை அன்புடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க, உம்முடைய ஆலயமாய் மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. சித்தம் போல உடைய கண்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி சிலுவையை கொண்டு வாங்க. என்னை உடைய ஆலயமாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா. திரும்ப சொல்லுவோமா? கல்வாரியின்
ஆண்டவரை பார்த்தப்பா, ஒரு விசை எங்களுடைய பாத்திரம் கழுவப்படுவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவராகிய அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமானால், நமக்குள் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டுமானால், ஒரு விசை இரத்தத்தினால கழுவப்படணுமே. இப்ப ஆண்டவர் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை பார்த்தப்பா என்னை கழுவுங்கப்பான்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே எங்களை ஒரு விசை உங்களுடைய கரத்தினால் தொடுங்கப்பான்னு கேட்கிறீங்களோ, இப்பொழுது அவர் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். ஹாலெலூயா. ரீபா லாபா சந்தா லாபா. எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கழுவும் திரு இரத்தத்தினாலே எங்களை கரை நீங்க இருதயத்தை என்று சொல்லி ஒரு விசை அவரை நோக்கி திரும்ப பாடுவோமா. சாம்பலாய் மாறத்தினால எவ்வளவு காரியங்கள் அனல் மூட்டுங்கப்பா. அவியானவரே ஜெயமுள்ள வாழ்க்கை தாங்கப்பா. ஆமா, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய ஆலயமா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னீங்களோ, நீங்க தான் அந்த ஆலயம். தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு விசேஷத்த வல்லமை, ஒரு அக்னி அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறது, ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ரீபா லாபா சந்த லாபா கபாலபா ஓரி பலவோ சந்த லபௌரி கலபா. ஹாலெலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு தேவ மகிமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கி வரட்டும் அப்பா. எல்லா வியாதிகள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவையில்லாத ஸ்வாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. அற்புத சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அன்னைக்கு ஆண்டவரே எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வந்த பொழுது காசுக்காரரையெல்லாம் துரத்தி பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டு பரிசுத்தப்படுத்தின பொழுது ஆண்டவரே குஷ்டரோகிகள், குருடர்கள், பலவீனர், செவிடர் உம்மிடத்திலே வந்த பொழுது அவர்களை சொஸ்தமாக்கினீரே. அப்படிப்பட்ட சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது விளங்கட்டும் அப்பா, இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவாலயத்துக்குள்ளே இறங்கி வருவீராக. ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பலவீனங்கள், வியாதிகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லார் கைகளை உயர்த்தி இப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். அப்பா எங்களுக்குள்ளே ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க, நாங்க ஜெபிக்கணும் ஐயா.
ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் சொன்னாரே. அது கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்து மட்டும் சொல்லல, நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்குள்ளே ஆவியானவர் இறங்கி உலாவி வர வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு ஜெப சத்தம் கேட்கணும், துதியின் சத்தம் கேட்கணும். சகல ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஜெபம் ஏறெடுக்கப்படணும். இப்பொழுது எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா ஒரு ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்போமா? ஒரு ஜெப சத்தம், ஒரு ஜெப சத்தம் எங்களுக்குள்ளே கேட்கட்டும் சொல்லுங்க. அதே போல ஒரு துதியின் ஆவி, ஒரு துதியின் ஆவி எப்பொழுதுமே துதிக்கிற சத்தம். ஆண்டவரை அன்று தேவாலயத்தில் சாலமோன் கட்டின ஆலயத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்தார்களே, சத்தம் போட்டு துதித்தார்களே, ஒருமிக்க பாடினார்களே, அதே போல இப்பொழுதே எங்களுக்குள்ள ஒரு துதியின் சத்தம், ஒரு ஜப சத்தம், ஜப ஆவி, துதியின் ஆவி எங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்போமா? கைகளை உயர்த்தி கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க, இப்பொழுது ஒரு ஜப ஆவி இறங்க போகிறது, ஒரு துதியின் சத்தம் கேட்க போகிறது. எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய ஜப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோமா? ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கணும் அப்பா, யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்க மேலே இப்பொழுது ஒரு ஜபாவி உச்சப்படுகிறது, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு துதியின் ஆவி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஜபாவி ஊற்றப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் தாகத்தோடு எங்களோடு இணைந்து எங்களுக்குள்ளே ஒரு ஜபாவி ஊற்றுங்கன்னு கேட்டாங்களோ அவங்க மேலே இப்பொழுது உடைய ஜபாவி ஊற்றப்படட்டும் அப்பா. இவர்கள் உடைய ஆலயங்கள் அல்லவா? ஆவியானவர் உலாவி வருகிற, ஆவியானவர் வாசம் பண்ணுகிற உன்னதமான ஆலயம் அல்லவா? உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜபசத்தம் கேட்கட்டும் அப்பா, விண்ணப்பத்தின் சத்தம் கேட்கட்டும் அப்பா, தேசத்துக்காக கதறி அழட்டும் அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட மன்றாட்டின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, ஜெபத்தின் ஆவி இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஹாலேலூயா! இந்த ஜெப ஆவி இவர்கள் குடும்பத்தினரை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இரவு நேரங்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கட்டும், கைகளை உயர்த்தி ஜெபிக்கட்டும், காலத்திலே உம்முடைய சமூகத்திலே நிற்கட்டும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய், வீராங்கனைகளாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக, மாற்றுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆலயத்தில் உள்ள இருந்து துதியின் சத்தம் எழும்பட்டும் அப்பா. உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற அந்த துதியின் சத்தம் இவர்கள் வாயிலிருந்து வரட்டும், உள்ளத்திலிருந்து வரட்டும் அப்பா. ஆவியானவரே,
நீங்க உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளுக்குள் உலாவி வருகிறீர் அல்லவா? எப்பொழுதும் அவர்கள் துதிக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா, துதிக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா. துதியின் சத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க, ஒரு தேவனுடைய ஆலயமாய் மாற்றுங்க. பரிசுத்தப்படுத்திட்டீங்க, ஜபாவினால நிரப்பிட்டீங்க, துதியின் சத்தத்தால நிரப்பிட்டீங்க. ஆவியானவரே இவர்களுக்குள்ள ஆளுகை செஞ்சிட்டீங்க, இவர்களுக்குள்ளே உலாவி வாங்க, உலாவி வாங்க, இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை கிருபையாய் நடத்துங்க அப்பா. நீர் ஆலயமாய் மாற்றும் பொழுது அந்த ஆலயத்துல மகிமை வரும் அப்பா, அக்னி இறங்கி வரும் ஆண்டவரே, சுகம் உண்டாகும் ஆண்டவரே. துதிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பப்படுமே, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குமே, கட்டுகள் உடைக்கப்படுமே, எரிகோ கோட்டைகள் நொறுக்கப்படுமே. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள்ல நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, கட்டுகள் உலட்டும் அப்பா, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக. இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீர் அப்பா, ஆவியானவர் உலாவி வருவேன் சொன்னீர் அப்பா, ஆவியானவர் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீர் அப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வந்ததற்காக, இவர்களை நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, உலக பிரகாரமான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும், சரீரத்துக்கு எடுத்த சுகத்துக்கு எடுத்த சமாதானத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இவர்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக, இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிருபை தாங்கட்டும் அப்பா, தொடர்ந்து உம்முடைய கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை இருக்கட்டும் எங்களுடைய யூடியூப் ஃபேமிலிஸ்க்காக, எங்களுடைய டிவி சேனல்ஸ் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற எங்களுடைய அன்பின் குடும்பங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. மகிமையின் தேவ பிரசன்னம் இவர்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். உம்முடைய மேகம் இவர்கள் வீட்டை மூடட்டும் அப்பா, மூடட்டும் அப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தனித்தனியாய் பேசியிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு அக்னி கொழுந்து விட்டு எரிகிறது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களுக்குள் உலாவி வருவேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால நீங்க உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை கொடுத்தார். சோர்ந்து போகாதீங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஜெபியுங்க, ஆண்டவரோடு கூட உலாவி வாங்க, அந்த சந்நிதியில காணப்படுங்க. அன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு கூட உலாவி வந்தான் அல்லவா, சஞ்சரித்து கொண்டிருந்தானே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களுடைய குடும்பத்துல நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாம் வாசிக்க வேண்டிய வேத தியானம், நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே சகோதரர் சொல்லிட்டாங்க, 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15 வாசித்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, உங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹலிலூயா, ஹலிலூயா.